ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரவீன், நான் உங்கள் ப்ரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நானும் வந்துட்டு என்னோடய கண்டென்ட் நோட்டில் கண்டென்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு அது இன்றைக்கி தான் நிறைவேற போகிற மாதிரி, ஏன்னா இன்றைக்கி தான் நான் போயிட்டு அதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்து அதை பண்ண போகிறேன். ஸோ வாங்க, நம்ம நான் மட்டும் போல் மனிஷை கூப்பிட்டு போகிறேன். மனுஷை கூப்பிட்டு போயிட்டு ஃபோன் அண்டு கேமரா ரெண்டுத்துலேயும் எடுக்க போகிறோம், எப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க. இருபது செகண்ட் அப்படியே இருக்கும்டா. ஹாய் ஹாய், வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கஸ்தூரி பாய் நான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கேன். அது இது பேர் என்னது? ஃப்ளைஓவர். ஆ, ஃப்ளைஓவர் மேலே நின்று அந்த லாங் எக்ஸ்போசர் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கோம். இருபது செகண்ட் எப்படி வருது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ட்ரை பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கு. இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், வேறு வேறு ஆங்கிளில் வச்சு பார்க்கலாம். வியூ நல்லா இருக்கானா இங்கிருந்து? ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டேன்னா, அதை மெமரி கார்டுலேருந்து கம்ப்யூட்டர் மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு அப்படின்றவங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், காப்பி பண்ணுறதுக்காக அதில் போட்டேன். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சேர்த்து ஒரு 15 இருந்துச்சு. சரி, காப்பி பண்ணலாமே அப்படின்ட்டு காப்பி பண்ணிட்டு பேஸ் கொடுத்தா 4 ஃபைல்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு காப்பி ஆகிடுச்சு, கம்ப்யூட்டரில் காப்பி ஆகிடுச்சு. மீதி ஒரு 7 ஃபைல் எத்தனையோ ஃபைல் இருக்கும். ஓகே, மீதி ஒரு 11 ஃபைல் வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே, திருப்பி எடுத்துகிட்டு போட்டேன். பாங்களாதேஷ் மெமரி கார்டு அப்படின்னு இருந்துச்சு. அப்போ வேறு நான் வைஃபை ரீசார்ஜ் பண்ணல, அப்போ காசு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் நான் வாட்டி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெக்கவரி பண்ணும் போது தான் இப்போ அப்படின்ட்டு வந்துச்சு. ஒரு நல்லபடியாக வந்திருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்த விட நாங்கள் சந்திக்கிறேன். நான் வந்து